வாசகசாலையின் நூல் மெழுகு வீடு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். கவிஞர் காயத்ரி ராஜசேகர் அவர்களுடைய மூன்றாவது கவிதை தொகுப்பான தாளை மலர்த்து மின்னல், இந்த கவிதை தொகுப்புடைய அறிமுக உரையை நான் பேச இருக்கிறேன். இது வந்து கவிஞர் வந்து தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர், இப்பொழுது சென்னையில் வசித்து வராங்க. இது இவருடைய மூன்றாவது கவிதை தொகுப்பு. ஏற்கனவே இவருக்கு இரண்டு கவிதை தொகுப்புகள், அதாவது யாவுமே உன்சாயல், ஏவாளின் பற்கள், இந்த இரண்டு கவிதை தொகுப்புகளும் படைப்பு பதிப்பகத்தின் மூலமாக வெளியே வந்துள்ளன. இது மூன்றாவது தொகுப்பு நமது வாசகசாலையில் வெளியீடு. இவருடைய கவிதைகள் புறவி, தகவு போன்ற அச்சு இதழ்களிலும், கல்வெட்டு, படைப்பு போன்ற மின் இதழ்களிலும் வெளிவந்துள்ளது. இவர் வந்து கவிஞர் கல்யாண்ஜி அவர்களால் சிறப்பான கவிதை எழுதியமைக்காக பாராட்ட பெற்றவர். தலைப்பை கேட்ட உடனே முதல்ல தோணுச்சு அப்படின்னா தாழம்பூ, தாழை அப்படின்னோடனே தாழம்பூன்னொடனே நான் எனக்கு பெரும்பாலும் நான் வந்து கேள்விப்பட்டது பாடல் வரிகளில் தான் தாளம்பூ ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் தலைப்பு ஒத்தே இருக்கக்கூடிய ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மின்னொளியில் மலர்வன தாளம் பூக்கள், கண்ணொளியில் மலர்வன காதல் பூக்கள், அதே மாதிரி மின்னலை தேடும் அந்த பாட்டு தாளம்பூவே உன் எழில் மின்னல் நான், எனக்கு தெரிஞ்சது பாடல்கள் தான். ஸோ நான் வந்து முதல்ல எனக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனே எனக்கு அந்த பாடல் வரிகளை நினைவுபடுத்துச்சு. அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், உண்மையாகவே அப்போல்லாம் அந்த பாடல் கேட்கும்போது கூட நான் பெருசாக யோசித்தது கிடையாது, உண்மையாகவே தாளை மலர் வந்து மின்னல் மூலமாக தான் மலருதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கவிஞர் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதில் ஏதாவது அறிவியல் பூர்வமான உண்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் தேடவும் செஞ்சேன் அது தகவலை. அது உண்மைதான், ஏதாவது தாளை வந்து அதில் கவிஞர் அவங்களுடைய முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்காங்க, தாளை மரம் வந்து ஆண் மரம் தான் வந்து தாளை பூவை வந்து மலர்விக்குமா, இது வந்து அதிகப்படியான ஆற்றல் அதுக்கு தேவைப்படுது அறிவியல் பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மின்னல் இடி மின்னல் காலத்தில் மட்டும்தான் இந்த மரம் வந்து உண்மையாகவே பூக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தலைப்பு வந்து அது தேரும் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்டைப்படம் நீங்கள் இதிலே பார்க்கலாம். அந்த தாளம் பூ இருக்குது, அது மலரக்கூடிய இடம், அதாவது நெய்தல் திணைக்குரிய ஒரு நிலம், அது சதுப்பு நில காடுகளில் தான் பெரும்பாலும் இந்த தாளை வந்து மலரும். அது இல்லாமல் கடல் இருக்குது, மின்னல் இருக்குது, இதுவே வந்து ஒரு அழகான ஓவியமாக கொடுத்துருக்காங்க, ஒரு புகைப்படமாக இல்லாமல். இந்த வாசகசாலையோட ஒரு முக்கிய ஒரு அம்சமாக நான் அதை பார்க்குறேன். ஒரு வந்து ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய புறவி இதழ்களில் வரக்கூடிய ஒரு படமாக இருக்கட்டும், அந்த அட்டைப்படம் வந்து ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு ஒரு முதல் காரணமாக நான் வந்து இதை பார்க்குறேன். ஒரு ஓவிய கலையையும் சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க இதில். இது வந்து சௌமியா ஐயல் அவர்கள் வரைந்த ஒரு ஓவியம், அதாவது வந்து மணக்குள விநாயகர் கோயில் யானை இறந்தது குறித்த ஒரு அழகான ஓவியம். நடுவில் வந்து அந்த யானை இறந்து கிடக்கிறது மாதிரி சுற்றி காடுகளுக்கு நடுவில் ஒரு வெற்றி இடத்துல ரொம்ப உண்மையாகவே அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இணையத்தில். அதற்கு பிறகு தான் இவங்களுடைய ஓவியத்தை நானும் கவனிக்க ஆரம்பிச்சேன்னே சொல்லலாம். இப்போ கடைசியாக போன வெளியீட்டில் வந்து செருந்தி வந்து அந்த அட்டைப்படம் வந்து சௌமியா ஐயல் அவர்களுடைய ஓவியத்தை தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையான ஓவியம். அடுத்து நம்ம வந்து கவிதைக்கு போகலாம். அதாவது பொதுவாக இதோடைய கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நெய்தல் திணைக்குரிய ஒரு உரிப்பொருள் என்ன, அதாவது இரங்கலும் இரங்கல் நிமித்தம், அது மாதிரி இதில் வந்து அந்த பிரிவின் வருத்தத்தை பெரும்பாலான கவிதைகள் தெரிவிப்பதாக இருக்குது இந்த கவிதை தொகுப்பில். இந்த பெண் கவிஞர்களுக்கு உரிய ஒரு சிறப்பு, தனி சிறப்பு அப்படின்னு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பெண் உள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு போராட்டங்களையோ சந்திக்கக்கூடிய சவால்களையோ வந்து ரொம்ப எளிமையாக வரிகளில் கொடுத்துட முடியும். இதே ஒரு ஆண் கவிஞர் அந்த பெண்ணுடைய அனுபவத்தையே ஒரு அனுமானத்தினால தான் அவங்களால தீர்மானிக்க முடியும். ஆனால் இந்த பெண் கவிஞர்கள் வந்து ரொம்ப அரிதாக ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்கிறாங்க, ஆனால் இந்த பெண் சொல்வதால தான் அவங்களுக்கு தெரிய வருது என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சமூகத்துக்கு தெரிய வருது. அதனால தான் வந்து பெண்கள் வந்து ஆளுமை திறனோடு இந்த எழுத்து விஷயங்களில் இருக்கும்போது அது ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் நான் இதை பார்க்குறேன். இந்த
உணர்ந்து அறிந்து தெளிந்து ஒரு பெண்ணுடைய அனுபவத்தை முழுமையாக எழுத ஒரு பெண் கவிஞரால் சாத்தியப்படுது. இதுவே வந்து இதை வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய தற்காப்பு கலையாக கூட பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது உடல் ரீதியான தற்காப்பு கலையாக நான் இதை சொல்லலை. ஒரு கவிஞர் தன்னுடைய மன ரீதியான உளவியல் ரீதியான ஒரு தற்காப்பு கலையாக இதை வந்து இந்த கவிதை மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. இது எடுத்து இதை வந்து வந்து நம்ம சைக்காலஜியில் வந்து சப்ளிமேஷன் சொல்லுவாங்க, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது வந்து நம்மை அறியாமலே நாம் இது பண்ணிக்கிறது. அதாவது சமூகத்தில் நிறைய விஷயங்கள் பெண்களால் ஓப்பனாக பேச முடியாது. அது வந்து இயல்பாக பேசுனா வந்து அதை ஏற்றுக்கொள்ள சமூகம் மறுக்கக்கூடிய விஷயம் இன்னும் இருக்குது. அதை வந்து ஒரு அடிமைத்தனமாக பார்க்கலாம், இல்லை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், இதை மத கலாச்சாரம் கருதிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த ஒரே ஒரு வழி இருக்குது, அதாவது கலை மூலமாக வெளிப்படுத்துவது. ஒரு பெண் நினைத்தால் வந்து ஒரு காமம் சார்ந்த ஒரு கவிதைகளை வரிகளில் சொல்லிட முடியும், அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி ஒரு ஓவியத்தில் ஒரு நியூட் ஆர்ட், அது கூட வந்து சமூகம் ஏற்றுக்குது. ஆனால் ஒரு பேச்சில் சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்த பேசுனா அதை வந்து ஏற்க மறுக்கிறது. இது வந்து ஒரு பெண் தனக்கான ஒரு சாத்தியக்கூறாக இந்த வந்து கவிதைகளாகவோ ஒரு மன உளவியல் ரீதியாகவோ ஒரு தற்காப்பு கலையாக பயன்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். அடுத்து கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய சில சில வரிகள் ரொம்ப ஆழமான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய சில கவிதைகள், அதை பற்றி நான் குறித்து பேசணும்னு நினைக்கிறேன். மறுமணம் புரிந்தவள் அப்படின்னு சொல்லி ஒரு மறுமணம் புரிந்தவளுடைய ஒரு பெண்ணினுடைய மனம் நிலை எப்படி இருக்குது. ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுறோம், ஓகே அவங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அடுத்த கல்யாணம் பண்ணிடுறோம். ஆனால் அந்த பெண்ணுடைய மனதிற்குள் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை அப்படியே எழுதியிருக்காங்க. அதாவது பழைய அந்த உறவிலிருந்து அவள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு தந்த மன போராட்டங்களை தாண்டிய ஒரு பெண் வரதுக்கு எத்தனை காலம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. எனக்கு என்னால் அந்த கவிதையை வாசிச்சுட்டு ஒரு நிமிஷம் நிற்காமல் கடந்து போக முடியல. ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது அந்த கவிதை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம நெருங்கிய உறவுகளோ இல்லை நெருங்கிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு செல்லப்பிராணியாக இருந்தாலும் சரி, சரி ஒரு வெளியூர் போகிறோமோ வெளியூரோ ஏதோ போயிட்டு வரோம், திரும்பி வரும்போது அதனோட பெரிய அளவில் வந்து அதனுடைய அதுக்குண்டான பிரிவை நாம் அறிந்து கொள்வதே கிடையாது. அதாவது ஒரு மனிதனாக இருந்தால் வெளிப்படுத்தலாம், இல்லை இன்னுமும் வந்து நம்ம விலங்கு மீது ரொம்ப ஒரு பாசம் இருக்குது ஆர்வலர்களாக இருந்தால் அதை வெளிப்படுத்துவாங்க, இல்லை கூடவே கூட்டிட்டு போவாங்க. ஆனால் அப்படி ஒரு கவிதை இதுவரை நான் இங்கும் படிக்காத ஒரு கவிதை நான் இதில் பார்த்தேன். வீடு பற்றி சொல்லியிருக்காங்க. நாம் வெளியூர் போகிறோம், அந்த வீடு நம்மளை மிஸ் பண்ணணும்னு எனக்காவது நம்ம நினச்சிருக்கோமா? ஒரு வாடகை வீட்டுக்கு புதுசாக குடியேறி போகிறோன்னா நம்ம பிறந்த ஐயோ தாய் வீட்டை வந்து விற்று போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிரிவு நமக்கு ஏற்படுமே தவிர, அந்த மாதிரி நினச்சிருக்குமே தவிர ஒரு வெளியூர் பயணங்கள்லேயோ அது ஒரு உயிர் பொருளாகவே நம்ம நினைக்கிறது இல்லை. நாம் சகா சர்வ காலமும் அதன் உள்ளே வசிக்கிறோம். நம்மளுடைய அழுகையையும் சந்தோஷத்தையும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டை விட்டு ஒரு நாலு நாட்கள் ஐந்து நாட்கள் பிரிந்து போனால் கூட அந்த பிரிவை வந்து நாம் வந்து அது பிரிவாகவே நினைக்கிறது இல்லை. ஆனால் கவிஞர் அதை கூட வந்து கவிதைப்படுத்தியிருக்காங்க. அது இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இது வந்து நான் பெரும்பாலான கவிதைகள்லாம் நான் இதை பார்க்கல. அதுக்கப்புறமா வந்து எனக்கு பிடித்த ஒரு கவிதையை நான் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். கவியும் கூதலுக்கு மயிர்கூச்செறிந்து சிலிர்த்து மென்னுடல் நடுங்குகிறது பறக்க தொடங்கிய குஞ்சு அணுக்கத்தில் தாய்ப்பறவையற்று பொத்து கொட்டவிருந்த மலையை அலைந்து தடுக்கிறது தாதியாய் காற்று. எவ்வளோ ஒரு கருணை அந்த பரிவு இருக்கு பாருங்க அந்த வரிகளில். எனக்கு இதை படிக்கும்போது உண்மையாகவே உள்ளபூர்வமாக கொஞ்சம் மெய் செலுத்தது தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒரு அந்த அப்போதான் பறக்க தொடங்கியிருக்கு, ஒரு துணை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு இந்த காற்று கூட வந்து உதவி செய்கிற மாதிரியான ஒரு பரிவை காட்டியிருக்கிறார் கவிஞர். இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த கவிதையாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம அன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அகராதி கொடுத்துருக்காரு, கொஞ்சம் புதுவிதமான ஒரு விளக்கமும் சொல்லியிருக்காரு. சில சமயங்களில் வந்து அன்பு நமக்கு எல்லாமுமாக இருக்கிறது, சில சமயங்களில் அதே அன்பு நம்மளை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைந்து விடுகிறது. ஆனால் இந்த அன்பு அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அன்பு வேறு ஒன்றும் இல்லைங்க,
இது வந்து ஒரு பத்மவியூகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளே மாட்டிட்டீங்க வெளியே வரவே முடியாது உங்களால் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு அணுகுமுறை அன்பு பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய கவிதைகள் நம்ம வந்து ஒரு ஏமாற்றம் வருத்தம் அப்படிங்கிறத பார்த்தா ஆனால் ஏன் வருது அப்படிங்கிறதோ அதனுடைய காரணங்கள் வேர்காரணிகளையும் நம்ம உணர வேண்டியது. ஒரு பெண் வந்து பிதற்றுகிறாளோ இல்லை அகற்றுகிறாளோ இல்லை ஆக்ரோஷப்படுறாங்களோ ஏதோ ஒன்று பண்ணுறான்னா என்ன காரணம்ங்கிறத யாருமே தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. பெண் எப்போவுமே கொடுத்து பழக்கப்பட்டவள் அப்படி தான் வந்து சமூகமும் பார்க்குது. ஒரு தியாக மனப்பான்மையோட எப்போவுமே தன்னலமற்ற ஒரு விஷயமாகவும் அன்பு என்பது பகிர்ந்து அளிக்கக்கூடியது. ஒரு அன்பு வந்து ஒருத்தருக்கு அதாவது ஒருத்தர் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறது அன்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. நான் எதிர்பார்ப்பதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த விஷயம். இன்னொரு கவிதை இந்த மாதிரி இப்படி திடீரென நம்ம விட்டு செல்லக்கூடிய சில உறவுகளை பற்றிய ஒரு கவிதை இது. அதாவது இறந்து போகும் செய்தியை கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஆனால் எல்லாமுமாக நம்மளுடைய வாழ்வில் இருந்து கொண்டு திடீரென்று காணாமல் போனவர்கள் அந்த பிரிவை நம்மளால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு அழகான கவிதையில் சொல்லியிருக்காங்க. பச்சிளம் சிசுவினை உறங்க வைத்து விலக துணியாதே, பிரிவின் முன் பழக்கிவிட்டு போ, நிறை சூழியாயிருந்தும் சடலத்தை பார்க்கவென நெடுந்தூரம் பயணித்தவன் நான், தொலைதல் அணினும் மறித்தல் நலம். ரொம்ப அருமையான கவிதை இது. இது வந்து நான் வெறுமனே வந்து மேலோட்டமாக பார்க்கல, அதாவது ஒரு குழந்தைய விட்டுட்டு போகக்கூடிய ஒரு தாய் ஒரு பணி நிமித்தமாகவோ அப்படி நான் இதை பார்க்கல. இது எல்லா வகையான உறவு நிலைக்கும் இது பொருந்தும் இந்த கவிதை. அந்த மாதிரி தான் பார்த்தேன். இது வந்து ரொம்ப ஆழமான ஒரு அனுபவம் வரிகள் தான் சொல்ல முடியும் இது. இதில் இது மட்டும் இது வந்து பார்க்கல, இன்னும் நிறைய கூர்மையான வரிகளும் இருக்குது கவிதைகளில். வீழ்தணினும் வெல்லும் மலை, இது வந்து பாரதியாருடைய நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த வரிகளை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அதாவது ஒரு பெண்ணை வந்து நீ எவ்வளவுதான் வந்து அது அவளாக சுயமாக உனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் வந்து அவளை உன்னால் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். அவள் வந்து ஒரு எல்லையற்ற ஒரு பெரிய ஒரு பேராற்றல் நிறைந்த சக்தி. அதுதான் கவிதையோட தலைப்பாகவும் இது கவிதை தொகுப்போட தலைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தாளை மலர்த்தும் மின்னல் அப்படிங்கிறது, தாளைங்கிறது ஒரு ஆணையும் மின்னல் என்பவள் பேராற்றல் நிறைந்த பெண்மையையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதோடைய விளக்கத்தை முன்னாடியே கொடுத்துருக்காங்க முன்னுரையில். இப்படி நிறைய வரிகள் இருக்குது. இது போக நீங்கள் வந்து யாரை வேணால் வந்து உங்களுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும், ஆனால் வந்து சுயமாக யாருடைய தயவும் இன்றி தன்னுடைய முயற்சியால் முழுக்க முழுக்க யாரையும் தயவு யாருடைய தயவும் இன்றி வெளிவரக்கூடிய எந்த ஒரு நபரையும் உங்களுடைய உங்களால் எதுவுமே தோற்கடிக்கவே முடியாது. அதுக்கான ஒரு வரி தான் வந்து இந்த கரிசனம் தேவைப்படாத சிறகுங்கிற மாதிரி, கரிசனம் தேவைப்படாத சருகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையில் ஒரு வரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு பெண்ணினுடைய மன ஆதங்கம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வருத்தம் எப்படியெல்லாம் வந்து ஒரு பெண்ணுடைய மனநிலை இருக்குது அப்படிங்கிற எல்லா விதத்துலேயுமே தெளிவுபடுத்தியிருக்காங்க. கடைசியாக ஒரு இதில் வந்து நீங்கள் அங்கங்கே தேடி பார்த்தீங்கன்னா நிறைய நேர்மறையான விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும். அதாவது இடி இடி என இறங்கிய பின்னும் வெடித்து மலரும் தாளை, நீ எவ்வளவுதான் வந்து ஒரு வலியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் தந்தால் கூட பெண்ணுக்கு அதை தாங்கும் சக்தி ரொம்ப அதிகம். அதனால தான் மன வலிமை அதிகமானவள் பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவள் சக்தி, அந்த சக்தி வந்து நீங்கள் எப்படி ஒரு விசைப்பந்து மாதிரி எவ்வளோ வேகமாக நீங்கள் எறிகிறீங்களோ அவ்வளவு வேகமாக உயரே எழும்பும் ஒரு சக்தி அப்படிங்கிறத இந்த வரிகளில் நான் பார்த்தேன். இடி இடி என இறங்கிய பின்னும் வெடித்து மலரும் தாளை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரொம்ப நேர்மறையான ஒரு எண்ணம் கொண்டு ஒரு பெண் கவிஞர் எழுதிய வரிகள் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த வாசகசாலைக்கும் இந்த ஒரு அருமையான கவிதை தொகுப்பினை தந்திருக்கும் கவிஞர் காயத்ரி ராஜசேகர் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியையும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக கேட்டு கொண்டிருந்த அத்தனை வாசகர்களுக்கும் எனது நன்றி மகிழ்ச்சி.